அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலை பதினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவுக்கு இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் லெபனான் முனையில் எந்த நேரத்திலும் போர் ஆரம்பிக்கலாம் என்ற அச்சம் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய திடீர் நகர்வுகள் அமெரிக்க ஆஸ்திரேலிய படைகளுக்கு அதிர்ச்சி அளித்திருக்கின்றது. அடுத்து கிஸ்புல்லா இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக போரினுடைய தீவிரம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் காசாவில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், ஸ்டேல் இந்த போரை ஆரம்பிப்பதற்கு முன்னர் சொன்ன எந்த இலக்குகளும் நிறைவேற்றப்படாத சூழ்நிலையில் காசாவில் ஏறக்குறைய போர் முடிந்துவிட்டதாகவும் லெபனான் முனையை நோக்கி இஸ்ரேலிய இராணுவத்தினர் செல்ல இருக்கின்றார்கள் என்று ஒரு விடயத்தை நெதன்யாகு தெரிவித்திருந்தார். இதற்கு பல்வேறுபட்ட விமர்சனங்கள் காசாவிலும் ஸ்டேலுக்குள்ளும் எழுந்திருந்தன. இந்த சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய முன்னாள் பாதுகாப்பு துறை படைகளினுடைய தளபதி குறிப்பிடுகின்றார், ஓய்வு பெற்ற தளபதி, காசாவில் ஸ்டேல் செய்யக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் தற்பொழுது இஸ்ரேலிய மக்களுக்கும் சர்வதேசத்துக்கும் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக காசாவில் கமாஸை அழித்து விடுவோம், கமாஸினுடைய தலைமையை அகற்றி விடுவோம் என்று சென்றவர்கள் தற்பொழுது காசாவில் நமது வேலை முடிந்து விட்டது, லெபனான் முனைக்கு செல்லப் போகின்றோம் என செல்லக்கூடிய விடயமானது மீண்டும் ஹமாஸ் படிப்படியாக காசாவை படிப்படியாக ஆளுவதற்கு அல்லது முன்பு எவ்வாறு காசாவில் அவர்கள் ஆதிக்கம் பெற்றிருந்தார்களோ அதை போன்ற கட்டமைப்பை மீள உருவாக்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனெனில் ஹமாஸினுடைய அல்கசாம் படைப்பிரிவினுடைய போர்வியாளிகள் ஆயிரக்கணக்கில் உயிரிழந்தாலும் கூட பலர் இன்னமும் அந்த அமைப்பினுடைய கட்டமைப்பு தலைமை அந்த அமைப்பு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய உலகளாவிய நெட்வொர்க் அப்படியே இருக்கின்றது. எனவே மீண்டும் காசாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அவர்கள் காசாவில் பழையபடி அதிகாரத்தை பெறுவதற்கு நிச்சயமாக மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. காசாவில் இந்த போருக்கு பின்னர் எவ்வாறான ஒரு நிலைமை இருக்க வேண்டும் என்பதை ஸ்டேல் தெளிவாக குறிப்பிடவில்லை. நெதன்யாகு அரசாங்கத்திற்கு அந்த தெளிவான கொள்கை கிடையாது. இந்த காரணத்தினால் நிச்சயமாக காசாவில் மீண்டும் ஹமாஸ் தலை தூக்கும் எனவும் ஹமாஸை முற்றிலும் அகற்றுவது சாத்தியமற்ற விடயம் எனவும் இது வெறும் அரசியலுக்காக வெற்றி அரசியலுக்காக நெதன்யாகுவும் அவருடைய கூட்டாளிகளும் பேசும் பேச்சு நடைமுறைக்கு ஒத்துவராதுன ஸ்டேலினுடைய பாதுகாப்பு படைகளின் முன்னாள் தளபதி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. காட்ஸ் ஊடகம் ஹிப்ரு மொழியில் அந்த பதவி வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து நெதன்யாகு பதவி விலக வேண்டும், பணே கைதிகள் விடுதலைக்காக ஹமாசுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து போராடும் போராட்டக்காரர்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் இன்று நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக டெல் அபிப் ஹைஃபா துறைமுகத்துக்கு செல்லக்கூடிய அனைத்து சாலைகளையும் ஸ்தம்பிக்க வைத்து போக்குவரத்தை நிறுத்தி அங்கிருக்கக்கூடிய இரும்பு கூண்டுகள் அரசு கட்டிடங்களுக்கு தீ வைத்து கொளுத்தி மிகப்பெரிய அளவிலே அங்கு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். நெதன்யாகு உடனடியாக பதவி விலக வேண்டும், தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும், பணே கைதிகள் விடுதலைக்காக ஹமாஸுடன் ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என்ற மூன்று முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து மிக பெரும் போராட்டம், ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு பல அரசினுடைய சொத்துக்கள் தெருக்களில் வைத்திருக்கக்கூடிய அந்த கூண்டுகளுக்கு தீ வைத்து கொளுத்தி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதுவும் ஸ்டேலில் நாளுக்கு நாள் நெதன்யாகுவுக்கு எதிரான அலை அதிகரித்து கொண்டிருப்பதை திட்ட தெளிவாக காட்டி வருகின்றது. அடுத்து மிக முக்கியமாக அல்கசாம் படையணி 114 மில்லிமீட்டர் குறுகிய தூர ஏவுகணைகள் மூலம் ரஜோம் ஏவுகணைகளை பயன்படுத்தி நெஷாரிம் அச்சில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய கட்டுப்பாட்டு மையத்தை குறிவைத்து தாக்கியிருப்பதாகவும் அதில் கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள். அண்மைய நாட்களாக இந்த ரஜோம் ஏவுகணைகளை கொண்டு தொடர்ச்சியாக இஸ்ரேலிய இராணுவ நிலைகள் மீதான தாக்குதலை அல்கசாம் படைப்பிரிவு அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதலில் ஸ்ரேலியனுடைய இராணுவ கட்டுப்பாட்டு மையம் மிகப்பெரிய சேதத்துக்குள்ளாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல ஸ்ரேலியன் ஹைஃபா துறைமுகத்தை இலக்கு வைத்து இன்று ஈராக்கிய இஸ்லாமிய இயக்கம் மிகப்பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக ஏற்கனவே நேற்று முன்தினம் ஹவுதிகளும் ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கமும் இணைந்து ஒரு தாக்குதலை நடத்திய சூழ்நிலையில் இன்று ஈராக்கிய இயக்கம் தனியாக ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். 8 ட்ரோன்களை அவர்கள் இந்த துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தியதாகவும் 5 ட்ரோன்கள் அயன்டோம்களினால் சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் 3 ட்ரோன்கள் ஸ்ரேலிய கைஃபா துறைமுகத்துக்குள் வீழ்ந்து வடித்து மிகப்பெரிய சேதத்தை ஸ்ரேல் இராணுவத்துக்கு ஏற்படுத்தியிருப்பதான ஒரு செய்தி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து அல்கசாம் படைப்பிரிவு
அல் நாசர் சலா அல்தீன் படைப்பிரிவுகள் இன்றைய நாளிலே அல் நாசர் சலா அல்தீன் படைப்பிரிவும் ஹமாஸ் படைப்பிரிவும் இணைந்து மத்திய காசாவில் ஸ்டேலிய ஹெரான் நடுத்தர ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அதனுடைய வீடியோ காணொலி பதிவையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த காணொலிகளை எங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்ற முடியாத காரணத்தினால் நண்பர்கள் அகிலம் மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலில் அந்த வீடியோ பதிவை பார்க்க முடியும். அதனுடைய லிங்க் கீழே இணைத்திருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷனில், அதனூடாக நீங்கள் செல்ல முடியும். மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு ஆளில்லா உளவு விமானத்தை இன்றைய தினம் அல் சலாதீன் படைப்பிரிவு சுட்டு வீழ்த்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அடுத்து ஸ்டேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கெலண்ட் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து மிகப்பெரிய அளவில் லெபனானுடனான போருக்கு ஆதரவை திரட்டும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார் என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றது. ஏனெனில் ஏற்கனவே நெதன்யாகுவுக்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கும் இடையில் அவ்வளவு உறவு நன்றாக இல்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள், செனட்டர்கள், பல்கலைக்கழக மாணவர்களை இந்த கொலைகாரனுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடாது, இந்த கொலைகாரனை ஆதரிக்கக்கூடாது, இனப்படுகொலையாளிக்கு எதிராக மிகப்பெரும் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர் படை யுவதிகள் இணைந்து தங்களுடைய பட்டமளிப்பை கூட புறக்கணிக்கும் அளவுக்கு சிக்காகோவாக இருக்கலாம், வாஷிங்டனாக இருக்கலாம், கலிபோர்னியாவாக இருக்கலாம், நியூஜார்க்காக இருக்கலாம், நியூஜெர்சியாக இருக்கலாம், அனைத்து மாகாணங்களிலும் அமெரிக்காவில் இந்த பாலஸ்தீன மக்களுக்கான போராட்டங்கள் வலுப்பெற்றிருக்கின்றன. போலீசார் அவர்களை அத்துமீறி நுழைந்து விடுதிகளுக்குள் தாக்கி போராட்டத்தை அடக்கும் அளவுக்கு மாணவர்கள் அங்கு மிகப்பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் எப்படியும் லெபனான் போர் ஆரம்பித்தால் அமெரிக்காவினுடைய உதவி தேவைப்படும், ஆயுதங்கள் தேவைப்படும் என்பதால் அங்கு பல தரப்பட்டவர்களை சந்தித்து ஸ்டேலுக்காக ஆயுதங்களை உதவியாக பிச்சை எடுக்கின்ற விடயம், ஆயுதங்களை தாருங்கள், ஸ்டேலுக்கு எதிராக மிகப்பெரிய சதி நடவடிக்கை செய்கின்றார்கள், ஸ்டேலை அழிக்க பலரும் முனைந்து கொண்டிருக்கின்றார்கள், ஈரான் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக எல்லாம் வரப்போகின்றார்கள், மத்திய கிழக்கில் அனைவரும் ஒன்றிணைகின்றார்கள் என ஒரு பெரிய பிரச்சாரம். ஸ்டேலை காப்பாற்றுவதற்கு அமெரிக்கா வாருங்கள், ஸ்டேலுக்கு ஆயுதங்களை தாருங்கள், உங்கள் இராணுவ ஆதரவை தாருங்கள் என ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவும் ஸ்டேலுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் அங்கு பிரகாசமாக தெரிகின்றன. ஏனெனில் அமெரிக்கா ஸ்டேலுக்கு ஆயுதங்களை வழங்க மாட்டோம், குண்டுகளை வழங்க மாட்டோம் என கூறினாலும் ஒரு பக்கமாக ஊடகங்களை சந்தித்து கூறிவிட்டு மறுபக்கம் பின்பக்கமாக ஆயுதங்கள் சென்று கொண்டேதான் இருக்கின்றன. ஏனெனில் ரஃபாவில், காசாவில், கான்ஜுனிஸில் அங்கு மக்கள் கொல்லப்பட்ட நூஸ்ரத் அகதிமுகாமில் மக்களை படுகொலை செய்த அத்தனை குண்டுகளும் அமெரிக்க தயாரிப்புகள் என்பதை அமெரிக்க பத்திரிகைகளை அந்த தாக்குதலில் எஞ்சி இருக்கக்கூடிய தடயங்களை வைத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் லெபனானுடனான யுத்தத்திலும் அமெரிக்கா ஸ்டீலுக்கு ஆதரவு வழங்குவது பெரும்பாலும் உறுதியாகிவிட்ட சூழ்நிலையில் ரஷ்யா இன்றைக்கு திடீரென மிகப்பெரிய ஒரு கடற்படை போர் பயிற்சியை செய்து பார்த்திருக்கின்றார்கள். தங்களுடைய வர்ஜாக் ஏவுகணை கப்பல் மற்றும் சிறிய சிறிய படகுகள், தாக்குதல் கமாண்டோக்களை வைத்து மிகப்பெரிய ஒரு இராணுவ பயிற்சியை செய்திருக்கின்றார்கள். ரஷ்யா வழக்கமாக இராணுவ பயிற்சிகளை செய்கின்றார்கள், இதில் என்ன புதுமை இருக்கின்றது என நீங்கள் நினைக்கக்கூடும். ரஷ்யா பயிற்சியை உக்ரைனுக்கு அருகிலும், போலந்துக்கு அருகிலும், அமெரிக்காவுக்கு அருகிலும், நேட்டோ நாடுகளுக்கு அருகிலும் இதுவரை செய்து வந்திருந்தார். அது ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அவர்களுக்கு பயங்காட்டுவதற்கு அச்சுறுத்துவதற்காக போலந்து அருகில், உக்ரைன் அருகில், அமெரிக்காவுக்கு கியூபாவுக்கு அருகில் எல்லாம் நியூக்ளிய கப்பலை அனுப்பியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அவர்கள் செய்திருக்கக்கூடிய இடம்தான் இங்கே மிகப்பெரும் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. மத்திய தரைக்கடலில் மிகப்பெரிய போர் பயிற்சியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு விமானந்தாங்கி கப்பல் வந்தால் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது கூட அந்த பயிற்சிகளில் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் செங்கடலில் தங்களுடைய விமானந்தாங்கி கப்பலை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா லெபனானுடன் ஒரு போர் ஏற்பட்டால் ஸ்டேலுக்கு ஆதரவாக லெபனானுக்கு அருகாமையில் வளைகுடாவில் தங்களுடைய போர்க்கப்பலை நிறுத்தும் என்ற அறிவிப்பு வழியாக இருந்தது. இந்த நிலையில் தான் மத்திய தரைக்கடலில் ஒரு மிகப்பெரிய போர் பயிற்சியை ரஷ்யா செய்து பார்த்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இது ஏற்கனவே இந்த ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக ஏமன், ஈராக் மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள், சிரியாவில் இருந்து போராளிகள் செல்வார்கள். ஈரானும் ஒரு கட்டத்திற்கு மேல் ஹிஸ்புல்லா தாக்கப்பட்டால் களமிறங்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம். ஈரானை நேரடியாக சொல்லியிருக்கின்றார்கள், ஒரு கட்டத்துக்கு மேல் போர் சென்றால் ஈரான் இராணுவமும் களமிறங்கும் என்று. ஈரான் களமிறங்கினால் ஈரானுக்கு எதிராக ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா மேற்குலகம் களமிறங்கலாம். அந்த சூழ்நிலையில் லெபனானுக்கு ஆதரவாக ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா களமிறங்குமா என்ற கேள்விகள் பலதரப்பட்ட கேள்விகளாக எழுந்திருக்கும் சூழ்நிலையில் தான் ரஷ்யா இன்று மத்திய தரைக்கடலில் ஒரு மிகப்பெரிய போர் பயிற்சியை
ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது அமெரிக்க ஸ்டீல் மேற்குள்ள கூடங்களில் மிக பெரும் செய்தியாக மாறியிருக்கின்றது. ரஷ்ய கடற்படை திடீரென மத்திய கிழக்கில் மத்திய தரைக்கடலில் போர் பயிற்சி ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதேபோல துருக்கி அதிபர் எர்டோகனும் இன்று மிக கடுமையான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். லெபனானுக்குள் மோதலை விரிவுபடுத்தும் இஸ்ரேலின் சாத்தியமான திட்டங்களை பற்றி அவர் எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் மேற்கத்திய சக்திகள் ஐரோப்பிய நாடுகள் மறைமுகமாக திரைக்கு பின்னால் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள், அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே காசாவை எப்பாறு அவர்கள் சுக்குநூறாக்கி இருக்கின்றார்களோ அதை போன்றது ஒரு வேலையை செய்து லெபனானை அடி பணிய செய்வதற்குரிய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் லெபனான் என்பது பாலஸ்தீனத்திற்காக காசாவுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒலிக்கக்கூடிய குரல், ஹிஸ்புல்லாவினுடைய குரல். எனவே லெபனானுக்கு ஆதரவாக மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தும் திரள வேண்டும். இஸ்லாமிய நாடுகளுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன் என எர்டோகன் நேரடியாக என்று ஒரு அழைப்பு விடுத்திருக்கின்றார். இதுவரை துருக்கியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம், துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கக்கன் பிடான் அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். லெபனானை ஆதரிக்க வேண்டும் இந்த எர்டோகனை நேரடியாக ஒரு அறிவிப்பு, நாங்கள் லெபனானை ஆதரிக்கின்றோம், அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் லெபனானை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும், ஹிஸ்புல்லாவினுடைய போராட்டம் நியாயமானது, ஹிஸ்புல்லாவை தாக்க இவர்கள் முன்வந்தால் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஒரு மிகப்பெரிய ஒரு அறைகூவலை இன்றைய நாளில் துருக்கி அதிபர் எர்டோகன் விடுத்திருக்கின்றார். எர்டோகன் காசா பிரச்சனையில் சொன்ன அறிவிப்புகளை போல இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது, ஏனெனில் அவர் பகிரங்கமாகவே நேரடியாக இஸ்லாமிய உலகத்திற்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதனையடுத்து எர்டோகன் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக எல்லாம் செயற்படுகின்றார் என துருக்கி குறித்து மிக காட்டமான விமர்சனங்கள் இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இன்று மாலை விடுத்திருக்கின்றார்கள். எனவே எர்டோகனின் அழைப்பை, துருக்கியின் அழைப்பை, ஈரானின் அழைப்பை இஸ்லாமிய நாடுகள் ஏற்றுக்கொள்ளுமா? ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்காக போராடும், லெபனான் முனையில் போராடும் ஹிஸ்புல்லாக்களுக்காக, பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக தங்களுடைய நாட்டை தங்களுடைய போராளிகளை துச்சமாக மதித்து எதிர்ப்பச்சை திறந்திருக்கும் ஹிஸ்புல்லாவுக்காக ஏனைய இஸ்லாமிய நாடுகள் ஹிஸ்புல்லாவை தாக்கும் பொழுது அவர்கள் களத்துக்கு வருவார்களா, அவர்களுக்கு அந்தளவு தூரம் துணிச்சல் இருக்கின்றதா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள். எனவே இந்த கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ச்சியாக தேடுவோம். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு, மேலும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.